போதைப் பொருளுக்கு எதிராக காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை காவல்துறையினர் நேற்று ஒரே நாளில் மட்டும் 34 குற்றவாளிகளுடைய வங்கி கணக்குகளை முடக்கம் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கஞ்சா மற்றும் மற்ற போதைப் பொருட்கள் தொடர்பாக சப்ளை செய்தல், விற்பனை செய்தல் மட்டுமல்லாமல் இது தொடர்பான நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் 34 குற்றவாளிகள் வங்கி கணக்கில் முடக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சென்னையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் மொத்தம் 504 குற்றவாளிகளுடைய வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 1351 குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக, கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறை ஏற்கனவே கஞ்சா ஆபரேஷன் வேட்டை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னை காவல்துறையும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வருபவர்கள் மற்றும் பதுக்கி வைத்து விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலைய காவல்துறையினரும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள்.